ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி ஆடிசே அப் டு 50% தள்ளுபடி தி சென்னை சில்க்ஸ். சிறுபான்மையினர் நீ வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து சொல்லாதீங்க. ஒரு பைத்தியம் பிடித்தவன் கூட இப்படி உளர மாட்டான். கற்கால காட்டு மிராண்டி போல பேசு. தமிழ்நாட்டில் பாஜக வந்து வளர்ந்துட்டே வருது, வளராது, வளர்வதற்கு வாய்ப்பு இல்லையே. அவருடைய பாத யாத்திரை முடிகிற பொழுது பாஜக கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாடையில் உட்கார வைத்து விடுவார். நீ யார் முதல்ல? நீ இறக்குமதி செய்யப்பட்டவன். உனக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ ஒரு அரசியல் ஆனாத. அவனுடைய மனைவி கூட அவனுக்கு வாக்களிக்கலாம். நீ எல்லாம் கட்சி வச்சிருக்கேன்னு சொன்னா ஏதாவது நம்புவானா? பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுற பல விஷயங்கள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு. வணக்கம் சார். வணக்கம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அன்பராஜா வந்து மீண்டும் அதிமுக வந்து இணைஞ்சிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அந்திம காலத்தில் ஒரு தவறான முடிவை துணிந்து எடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஏற்கனவே வந்து பாஜக கூட்டணி குறித்து நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தார். அதே போல் திரு சசிகலா அவர்கள் கூட இணையிறது அது போன்ற கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்தார். இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக போட்டிட்டா அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம சேர்ந்துட்டு என்ன செய்யுது? நாடகத்தில் வேடம் தரித்தவன் நாணி நிற்பது சாலுமா? சாலாது. அதனால் அதில் போய் வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்த இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறார். அந்திம காலத்தில் எடப்பாடிகிட்ட போய் சேர்ந்ததை விட ஏதாவது சந்தாக்கில் போய் சேர்ந்துருக்கலாம். அடுத்ததாக சீமான் சமீபத்தில் பேசின சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல வந்து சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு அவங்க என்ன, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், எனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டார். திரும்ப வந்து சிறுபான்மையினர்னு நீ வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை வந்து சொல்லாதீங்க, அவங்க வந்து தமிழர்கள், நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பைத்தியம் பிடித்தவன் கூட இப்படி உளர மாட்டான். ஒரு மானுடத்தை காயப்படுத்துகிற காரியத்தை தொடர்ந்து அவர் செய்து கொண்டு வருகிறார். ஒரு மானுடப்பற்று இல்லாமல் ஒரு கற்கால காட்டு மிராண்டியை போல பேசுகிறார். சாத்தானின் பிள்ளைகள் என்று சிறுபான்மை மக்களை சொல்வதற்கு முன்னால் அவர் நிறைய யோசித்திருக்க வேண்டும். ஏற்கனவே அச்சத்தின் மடியில் உட்கார்ந்திருக்கின்ற அந்த மக்களை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதைப் போல் அந்த வார்த்தை அவர்களை காயப்படுத்தி விட்டது. நாம் தமிழர் இயக்கத்தில் சரியோ தவறோ தங்களை இணைத்து கொண்ட தம்பிமார்கள் என்னிடத்திலேயே தொலைபேசியில் பேசி சங்கடப்பட்டார்கள். நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து ஒரு பெரிய கூட்டம் விலகி தீர வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டு அரசியலில் யாருக்கோ கைக்குறியாக இருக்க வேண்டும் என்று சேவகம் செய்கிற சீமான் தமிழர்களை காட்டி கொடுக்கிற காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு சமீபகால அவருடைய நடவடிக்கைகள் உறுதி செய்கின்றன. அவர் ஒரு விளக்கம் வந்து ஒன்று சொல்லியிருந்தார். என்னென்னா, அவங்க தொடர்ச்சியாக வந்து குரான்லேயோ பைபிள்லேயோ அநீதிக்கு துணை போகிறவங்களோ அப்படி தான் வந்து குறிப்பிட்டிருக்கு. இவங்க வந்து திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு வந்து ஊழல், நிர்வாக சீர்கேடு, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. தொடர்ச்சியாக உங்களுக்கு வாக்களிச்சுட்டே இருக்காங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். கிறிஸ்தவ இஸ்லாமிய எல்லா மக்களையும் சொல்லலை. திமுக காங்கிரஸோட அநீதிக்கு இவங்க துணை போகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. திமுக என்ன அநீதியின் அடையாளமா? காங்கிரஸ் என்பது அநீதியின் அடையாளமா? இந்தியாவினுடைய விடுதலை போருக்கு விழா எலும்புகளால் வீர வரலாறு எழுதியவர்களுடைய பாசறை காங்கிரஸ். மனிதனை மனிதனாக்குகின்ற மகோன்னதமான புரட்சிக்கு இந்த நாட்டில் அடித்தளம் இட்டது திமுக. அது என்ன அநீதிக்கு துணை போகிறதா? அப்போ சீமானுக்கு சராசரி அறிவு கூட இல்லையா? ஊழல் போன்ற விஷயங்களை வந்து அவர் சொல்றாரு. காங்கிரஸுக்கு வந்து ஈழப்படுகொலை வந்து யோக்கியமானவனா? ஊழலை பற்றி பேச உனக்கு தகுதி இருக்கா?
தம்பி பிரபாகரன் பெயரை சொல்லி உலக நாடுகளில் வர வந்து பல கோடியை ஏப்படி செய்த பேர்வழி நீ நீயா ஊழலை பற்றி பேசுவது? உனக்கு என்ன தகுதி இருக்கு? அரசியல் ரீதியாக ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குமானால் நாட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதற்கு உனக்கு இருக்க உரிமையை நான் மறுக்கலை. அதுக்காக திமுகவை அநீதியின் அடையாளமாக பார்ப்பது என்னது? அண்ணாவை போல ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? பெரியாரை போல வாழ்ந்த காலத்தில் வாகை சூடிய ஒரு சிந்தனையாளரை உலகம் இதுவரைக்கும் பார்த்துருக்கா? நீ அவங்களே கொச்சைப்படுத்துறவன்னா நீ எவ்வளவு பெரிய மலிவானவங்கிறது தெரியலையே. அண்ணாமலை வந்து எண்மன் எண்மக்கள் அப்படின்ற பேரில் நடைப்பயணம் வந்து போயிட்டு இருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நடைப்பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார், நான் வந்து எண்மன் எண்மக்கள் அப்படின்ற பேர் வச்சுருக்கேன், இதே திமுக நடைப்பயணம் போனால் என் மகன் என் பேரன் தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு விமர்சனங்களை முன் வச்சுருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அறியாமையின் அந்தகாரத்துக்குள் சிக்கி கொண்டார் அண்ணாமலை. அவருடைய பாத யாத்திரை முடிகிற பொழுது பாஜக கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாடையில் உட்கார வைத்து விடுவார். ஆனால் தொடர்ச்சியாக அவர் தலைவரானதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பாஜக வந்து வளர்ந்துட்டே வருது. வளராது, வளருவதற்கு வாய்ப்பு இல்லையே. பிஜேபி ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழர்கள் இல்லையே, ஏன் ஆதரிக்கணும் பிஜேபியை? ஆதரிப்பதற்கு என்ன ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீங்கள். இல்லை, அவர் சில விஷயங்கள் வந்து பேசுகிறார்ல சார், இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் போன்ற ஊழல்கள்னு சொல்லி தொடர்ச்சியாக ரெண்டு இது வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள்கிட்ட வந்து நான் கொண்டு போவேன். ரீச் ஆகாது இல்லைங்க. நீ யார் முதல்ல? நீ இறக்குமதி செய்யப்பட்டவன், உனக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீயே இறக்குமதி செய்யப்பட்டவன், நீ ஒரு அரசியல் ஆனாத, நீ அரபக்குறிச்சியிலே கரை சேர முடியாத அரசியல் புறம்போக்கு. 9 ஆண்டுகால மோடியோட ஆட்சியில் நல்ல விஷயங்களை கொண்டு போவேன். ஒரு ஒரு நல்ல விஷயத்த சொல்லு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு மோடி ஆட்சியில் கழிவறை கட்டுறேன்னு சொல்லுவேன். நீ கழிவறையில் நீ போய் உட்கார்ந்து போறு. ஜல்ஜீவன் இந்த மாதிரியான திட்டங்கள், ஒரு திட்டமும் கிடையாது. இந்தியாவினுடைய கோபுர பெருமையை குட்டிச்சுவராக்கி பொதுத்துறை நிறுவனங்களை சூறையாடி கார்பரேட்டுகளுக்கு கதவு திறந்து வைத்ததை தவிர மோடி என்ன செய்திருக்காருன்னு சொல்லுங்க. 400 கோடியில் 124 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்ததை தவிர அவர் இந்தியாவுக்கு என்ன செய்தார்னு சொல்லுங்க. இல்ல, அவங்களே சொல்றாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காரு, மெட்ரோ திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. 11 மெடிக்கல் காலேஜ் உன் அப்பன் வீட்டு படமா? உன் ஆத்தால் கொண்டு வந்த சீதனமா? மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பது கலைஞருடைய கனவு. அவருடைய காலத்திலே அதை நனவாக்கினார். அப்படி வந்த கல்லூரி தான் விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி எல்லாம். இவன் கொண்டு வந்து சொல்ல என்ன இருக்கு இதுல? தொடர்ச்சியா ஊழல் சார்ந்து சில விஷயங்கள். அவங்களை விட ஊழல் யார் பேர்வழி யாருங்க இருக்காங்க? அத்தானியினுடைய அக்கௌண்ட்ல மட்டும் ஒரே நாளில் 125 கோடி வருது. எப்படி எப்படின்னு கேட்கிறேன். நான் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுன்னு வச்சிருக்கிறதே கடங்கு சொல்லுவியா? நீ ரபேல் விமானம் வாங்கினதுல நீ விசாரணைக்கு விசாரணை வைப்பியா? நீ ஊழலை பற்றி பேச உனக்கு யார் இருக்கு? பிஜேபி கட்சியில் இருக்கிற எல்லாரும் ஊழல் பெருவழிகள். யோக்கியமான ஒருதன் கூட அந்த கட்சியில் கிடையாது. நான் தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம்னு சொல்றாங்க. எங்க வளருவேன்? நீ எப்படி வளருவேன்னு? நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் தனிச்சு நின்று அவ்வளோ இடங்கள்ல வந்து நீ நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத நீ, ஒரு பேரூராட்சி மன்றத்தின் உறுப்பினர் ஆக முடியாத நீ, ஒரு ஒன்றிய கவுன்சிலர் தேர்தலில் ஒரே ஒரு ஓட்டு, வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர் மட்டும் ஒரு ஓட்டு வாங்கினார்னா, அவனுடைய மனைவி கூட அவனுக்கு வாக்களிக்கலாம், நீ எல்லாம் கட்சி வச்சிருக்கேன்னு சொன்னா எவதாவது நம்புவானா? உங்களுக்கே தெரியும், உங்க மாவட்டத்திலே நாகர்கோயில் வந்து அவங்க தானே ஜெயிச்சிருக்காங்க பாஜக. எப்போ? இல்ல, சட்டமன்ற தேர்தல்ல. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்க. நாகர்கோவில்ல நின்றவர் காந்தி. அவர் RSS பண்ணையில் வளர்ந்தவர், உப்பை விட எளியவர், காலில் காலணி கூட அணியாதவர். 1986 இருந்து தொடர்ந்து தேர்தலில் நிற்பவர். அவர் மீது இருந்த ஒரு அனுதாபம் வெற்றிக்கு கொண்டு வந்து சேர்த்தது. அது பாஜக வெற்றியை பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. மொடக்குறிச்சியில திமுக வேட்பாளர் சுப்புலட்சுமியினுடைய போதாமை டாக்டர் சரஸ்வதி சட்டமன்ற உறுப்பினராக, வாக்கு வித்தியாசமும் ரொம்ப கம்மி தான், சட்டமன்ற உறுப்பினராக்கியது அந்த வேட்பாளருக்கு போதாமை. போதும் திக்கெல்லாம் புகழ்கிற திருநெல்வேலியில என் நண்பர் நாகேந்திரனுக்கு இருக்கிற செல்வாக்கை அவர் தக்க வைத்துக் கொண்டார். வானதி சீனிவாசனுக்கு என்ன சொல்ல போறீங்க? வானதி சீனிவாசன் பெற்ற வெற்றி கமலஹாசன் போட்ட பிச்சை. சரி, இதனோட தொடர்ச்சியாகவே ஒரு கேள்வி என்னன்னா, எச் ராஜா வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், இனிமேல் நான் தேர்தல் அரசியல்களில் வந்து ஈடுபட போறதில்லை, தேர்தலெலாம் நிற்க போறதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அவர் தேர்தல் அரசியலுக்கு பொருத்தமானவரே இல்லை. ஏற்கனவே எம்எல்ஏலாம் இருந்திருக்காரு சார், 2001 ஒரு ஒரு தடவை எம்எல்ஏ தேர்தல் அரசுக்கு பொருத்தமானவர் இல்லை. வாயை திறந்தாலே கூவம் தான் வரும்.
அவர் எப்படி தேர்தலில் நிற்க முடியும்? அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு. ஏன் பொருத்தம் இல்லாதவர்னு சொல்கிறீங்க தேர்தல் அரசியல்? அவரும் வந்து ஒரு மானிடப்பற்றில்லாதவர், ஒரு வெறுப்பரசியலை தமிழ்நாட்டில் விதைக்கிற ரெண்டு பேரில் அவன் வருதேன். அவன் பேர் ராஜா, இன்னொருத்தன் பேர் ஏன் பேர் வச்சுருப்பான், அர்ஜுன் சம்பத். எச் ராஜா போன்றவர்களை வந்து எம்எல்ஏ வாக்குனதே திமுக தான், திமுக கூட்டணியில் தான் ஆனார். கூடுதலாக வந்து கருணாநிதி வந்து எச் ராஜா ஜெயிக்கணுன்றதுல கொஞ்சம் கூடுதலாகவே மெனக்கெட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் கூட சிலர் சொல்வதுண்டு. நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள், பிஜேபி கட்சி வெற்றி பெற்றதுன்னு சொன்னால் பிஜேபி கட்சியினுடைய சொந்த காலில் பெற்ற வெற்றி இல்லை, அது இரவில் வெற்றி தான். அண்ணா திமுக தேவையில் வெற்றி பெற்றது, திமுக தேவையில் வெற்றி பெற்றது தான். பிஜேபி கட்சி சொந்தமாக நின்றுலாம் ஜெயிக்க முடியாது, அந்த கருத்து நான் ஏற்றுக்கிறேன் சார். ஆனால் வந்து திமுக தான் அவங்கள வந்து வெற்றி பெற வச்சாங்க, பாஜக வளர்த்து விட்டுட்டாங்க அப்படின்ற கருத்து. இல்லை, கூட்டணி கட்சின்னு வந்தாச்சுன்னா அந்த அவங்களுக்கு சேர்ந்து தன்னுடைய பங்களிப்பை தர வேண்டிய கடமை தோழமைக்கு கொடுக்குற மரியாதை, இதில் வேற என்ன இருக்கு? ஓகே, பாமக பத்தி நீங்க ஒரு கருத்து சொல்லுங்க. என்னன்னா விக்ரவாண்டி தான்னா கலியக்கவலி வரைக்கும் இல்லை, கிளையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் வந்து அவங்க திருநெல்வேலியில் ஒரு பெரிய கூட்டம் வந்து நடத்தினாங்க, தொடர்ச்சியாக அவங்க வந்து அவங்களோட எல்லா பதிவுகள்லையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் மாவட்டங்களில் வந்து எங்களுக்கு வந்து பாருங்க, நீங்க சொல்லுவீங்க நாங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்குன்னு பாருங்கன்னாங்க. எனக்கு அப்போ உங்க ஞாபகம் தான் வந்தது, நீங்க சொல்ற டயலாக் தான் ஞாபகம் வந்தது. தென் மாவட்டங்களே பாருங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பல்வேறு இடங்களில் கூட்டங்கள் நடத்துறாங்க, கூட்டங்கள் கூடுது சார். முதல்ல தர்மபுரியில் இருக்க முடியுமான்னு பார்க்கணும். ஒரு கூட்டம் கூட்டுனதுனாலேயே அது கூட்டம் அல்ல, அதுக்கு பேர் கும்பல். வரிவிக்கப்பட்ட இல்லாவிட்டால் தெரிவிக்கப்பட்ட கும்பல், அதை வச்சுட்டு ஒரு கட்சி அங்கே உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியாது. முதல்ல நீ தர்மபுரியிலையாவது ஒன்றை தக்க வைக்க முடியுமான்னு பாரு. தர்மபுரியில் இப்போ எம்எல்ஏ வந்து அவங்க தானே சார், பாமக தான். ஆமாம், பாமக தான். தர்மபுரியிலே தொடர்ந்து தக்க வைக்க முடியுமான்னு பாருங்க. முதலமைச்சர் வேட்பாளராக நின்றே நின்ற தொகுதியில் வெற்றி பெறாத ஒரு அனுதாபத்திற்குரிய தலைவர் என் நண்பன் அன்புமணி சார். அன்புமணி தலைவரானதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக நெய்வேலி போராட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய லட்சியம் உன்னதமானது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குறிக்கோள் சமூக நீதி சார்ந்தது. பாட்டாளி மக்களினுடைய கொள்கை மண் சார்ந்தது, மொழி சார்ந்தது. ஆனால் இது ஒரு சாதி என்கிற சிமிழுக்குள் அடைபட்டு கிடப்பதால் வெறுப்பரசியலை அவர்களும் செய்தால்தான் தங்களை தக வைத்து கொள்ள முடியும் என்கிற அந்த வெறுப்பரசியலில் அவர்கள் மக்களிடமிருந்து அந்நியமாகி விட்டார்கள். இனி மக்களோடு சங்கமிப்பார்களா என்பது அவர்களுடைய வருகிற காலத்தில் அவர்கள் வைக்கிற நடவடிக்கை பொறுத்து இருக்கிறது. நெய்வேலி போராட்டம், அது நெய்வேலி போராட்டம் நியாயமான போராட்டம், அதில் சில வன்முறைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது, அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டாங்க. அந்த விஷயங்களை நீங்கள், அந்த வன்முறையில் அவங்க இறங்குவாங்க. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுதும் வன்முறையில் ஈடுபட்டு ஒரு வடநாட்டில் இருந்து வந்த ஒரு லாரி டிரைவர் கொல்லப்பட்டார். அதெல்லாம் அவங்க துணிச்சலாக செய்வாங்க, அதை நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இதில் இந்தெல்லாம் அவர் விட்டு விலகி அவர் வந்து ஒரு அறம் சார்ந்த அரசியலை அன்புமணி இனி வருகிற நாட்களிலாவது முன்னெடுத்தால் அந்த கட்சியினுடைய லட்சியத்தை வென்றெடுப்பதற்கு உள்ள உரிமையை அவர்கள் பெறுவார்கள். அது இல்லைன்னா அந்த உரிமையை கூட தமிழ்நாட்டு மக்கள் தரமாட்டார்கள். ஓபிஎஸ் டிடிவி திரும்ப வந்து ஒன்றிணைஞ்சிருக்காங்க சில விஷயங்களுக்கு. அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்கள் வந்து ஒன்றா தான் போட்டிடுவோம், எங்களோட 40 தொகுதிகளிலும் அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து நாங்கள் நெருக்கடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த ஓபிஎஸ் டிடிவி ஒன்றிணைஞ்சிருக்கிற விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்க? ஒரு மாரல் சப்போர்ட்டுமாங்க இங்கிலீஷில். அண்ணன் ஓபிஎஸ்க்கு இது ஒரு மனசுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் டிடிவி தினகரனுக்கு அந்த மாரல் சப்போர்ட் கிடைச்சிருக்கும். ஏன்னா டிடிவி ஏற்கனவே 2 தடவை அந்த தொகுதியில் நின்றவர், வென்றவர், அந்த தொகுதிக்கு பரிச்சயமானவர். அதனால் ஓபிஎஸ் துணையோடு நின்றால் ஒரு சாதி செல்வாக்கு வச்சாவது கரை சேர்ந்து விடலான்னு டிடிவி தினகர் நம்பலாம். அவருடைய நம்பிக்கை தேர்தல் நடைபெற்று முடிகிற வரை உயிரோடு இருக்கும், அதுக்கு பிறகு அது உயிரோடு இருக்குமான்னு தெரியாது. அரசியல் களத்தில் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் எந்த இடத்துலையும் கரை சேர முடியாது. ஆகஸ்ட் 20 வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, நீங்கள் மாநாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாநாடு இதை விட பிரம்மாண்டமான மாநாட திருச்சியில் ஓபிஎஸ் நடத்திட்டாரு, அது மிகப்பெரிய அளவில் நடக்கலை. இன்னொன்று அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னன்னா,
நீங்கள் ஒரு தலைவர்களை சொல்கிறீங்க, செல்லூர் ராஜு எங்கள் கூட தான் இருக்காரு, ஆர்பி உதயகுமார் எங்கள் கூட தான் இருக்காரு, திண்டுக்கல் சீனிவாசன் எங்கள் கூட தான் இருக்காரு, நத்தம் விஸ்வநாதன் அவங்க எல்லாருமே எங்கள் கூட இவங்க எல்லாம் சர்க்கஸில் வர்ற பப்புன் மாதிரி இவங்களால என்ன செய்ய முடியும்? அவங்கள நீங்கள் தலைவர்களாக எடுத்துக்கல. ஐயா தலைவர்களா, தரித்திரங்களா? ஆகஸ்ட் 20 மாநாடு அப்படின்ற விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு வந்தார் கலைவதற்காகவே கூடுவார்கள். ஓபிஎஸ் டிடிவி இந்த விஷயத்தில் வந்து திரு சசிகலா அவர்கள் வந்து இவங்க கூட ஒரு மாதிரி நெருங்கலை. டிடிவியுமே வந்து ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படின் மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா சசிகலாவும் தன்னை பொதுச் செயலாளராக கிளைம் பண்ணிருக்காங்க. சசிகலா இவங்க கூட இணையாமல் இருக்காங்க, விலகியே இருக்காங்களே, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எப்படி? சசிகலாவுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது. என்னென்னா, அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும், அதிமுக கரை சேர வேண்டும், அந்த கட்சி காயம்பட்டு விடக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். பெங்களூர் சிறையிலிருந்து விடுதலை பெற்று வெளியே வந்ததற்கு பிறகு ஒரு 24 மணி நேரம் தொடர்ந்து பயணித்து பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்ததற்கு பிறகு கூட தன்னுடைய அரசியல் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அந்த செல்வாக்கு அவங்க பயன்படுத்தாமல் தேர்தலில் ஒதுங்கி இருந்தாங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் அவங்க இதுவரைக்கும் எடப்பாடிக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கலை. ஒரு அனாமதேயமாக இருந்த ஒருவனை இந்த மண்ணில் அரியாசனத்தில் உட்கார வைத்து விட்டு சிறைக்கு சென்ற பிறகு அவரையே கட்சியை விட்டு நீக்கிய ஒரு யூதாஸ் எடப்பாடி, அவன் மேலே அவங்க இதுவரைக்கும் ஒன்றும் சொல்லலை. அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அந்த கருத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். காலப்போக்கில் அது எப்படி கனியும் என்று என்னால் சொல்ல முடியும். சசிகலா அவர்களுக்கு வந்து அதிமுகவை சிதைக்கக்கூடாது அப்படின்ற உயர்ந்த நோக்கம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த மாதிரியான நோக்கம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க தனியாக செயல்படுறாங்க, டிடிவி தனியாக கட்சி வச்சிருக்காரு, ஓபிஎஸ் இப்போ அவர் கூட இணைஞ்சிருக்காரு. அப்போ அவங்க அந்த மாதிரி அதிமுகவை சிதைக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்காங்கன்னு சிதைச்சிட்டாங்கல்ல தினகரனும் ஓபிஎஸ். ஆமாம், சிதைச்சிட்டாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர் தான் தினகரனை வந்து இது பண்ணுறாரு, ஓபிஎஸ்ஸையும் அவர் தான் கட்சியை விட்டு நீக்கிறாரு. ஆமாம், ஆனால் இவங்க சிதைச்சாங்க அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? ஓபிஎஸ் வந்து கட்சியினுடைய 3 முதலமைச்சராக இருந்தவர், அந்த முதலமைச்சர் மகுடத்தை அப்படி திருப்பி கொடுத்தவர். கேட்டிங்களா? இனி ஒன்று, அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் முதலமைச்சராக ஜெயலலிதா உட்கார்ந்த நாற்காலியிலே உட்காரலை. ஒரு வகையில் பரதனோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பண்பாளர் அவர். ஆனால் எடப்பாடி முதல் நாளே அந்த சேரில் போய் உட்காந்துட்டான். இவனுக்கு காணாதது கண்டது மாதிரி ஒரு பூரிப்பு. இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்தான். சிராஜ் உதவுலா, இந்தியாவில் விடுதலை போராட்ட புரட்சிக்கு முகம் தந்த சிராஜ் உதாலாவை மீர்ஜாபர் காட்டி கொடுத்தான். வீரபாண்டிய கட்டப்பொம்மனை எட்டப்பன் காட்டி கொடுத்தான். அற்பத்தரமான வெள்ளிக்காசுகளுக்காக யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். இப்படி காட்டி கொடுத்தவர்களுடைய வரிசையில் இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கிறவன் எடப்பாடி. ஒன்று, நான் இங்கே பதிவு செய்துட்டு போகிறேன், புதிய தலைமுறைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் எடப்பாடி அதிர்வையும் உருவாக்க முடியாது, ஆச்சரியத்தையும் உருவாக்க முடியாது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் அதிமுகவில் இருக்கிற சில தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வந்து அவர் வந்து ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க. அவர் தான் கட்சி வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு அப்படின்னு இப்போ கூட ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அந்நிய முதலீடுகளை ஈர்க்கிறதுல வந்து தமிழ்நாடு அரசு வந்து கவனம் செலுத்தணும், கோட்டை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டித்து அறிக்கை விட்டுருக்காரு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு நிகழ்வுகளை வந்து கண்டித்து அறிக்கை விடுறது, போராட்டங்கள் நடத்துறது, இந்த மாதிரிலாம் நடத்திட்டு தானே இருக்கு. நான் என்ன கேட்குறேன், அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக தோத்து போச்சா அப்படின்னு அவர் சொல்கிறார். அதான் கேட்குறேன். அப்போ நீ தரமோட பேசுகிறியா? நீ உனக்கு ஏதாவது தரம் இருக்கா? அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் முதலில் இருந்த குஜராத்தை கீழே தள்ளிவிட்டு முதல் இடத்தில் வந்து நிற்கிறது தமிழ்நாட்டில் அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக அரசு. அப்போ நீ எதை வச்சு பேசுகிற? நீ சார் எந்த தரமும் அவருக்கு தெரியாது. தற்குறின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. கம்பராமாயணத்தை சேக்கலார் எழுதுனான்னு சொன்ன அறிவு ஜீவியவன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்ல தெரியாதவன், ஆபிரகாம் லிங்கம்னு சொல்ல தெரியாதவன், அவன் தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி சார் தலைமை தான்? அவர் தானே இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, பல்வேறு போராட்டங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக நடத்திட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, அவ்வளவுதான். அதிமுகவில் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, பெரும்பான்மை உறுப்பினருடைய ஆதரவு அவருக்கு இருக்கு, அவ்வளவுதான்.
எதிர்கட்சி தலைவராக இருந்தால் பெரிய ஆளா, விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் இருந்தார் என்ன, கட்சியை கட்டுக்கோப்பாக கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. பாஜகலாம் ஏதாவது கருத்துக்கள் சொன்னால் கூட கடுமையான எதிர்வினைகள் வந்து அங்கே இருந்தாரு. சொல்லுங்கள், ஒன்று சொல்லுங்கள். அதிமுக தலைவர்கள் பேசுகிறாங்களா, சி வி சண்முகம் பேசுகிறாரு, செங்கோட்டையன் பேசுகிறாரு, பொன்னையன் பேசுகிறாரு, ஆமாம், எல்லோருமே பாஜக கடுமையாக எதிர்த்து பேசுகிறாங்கல்ல, அவரோட ஒரு ஒப்புதல் இல்லாமல் அவருக்கு தெரியாமல் அப்படியே பேசிட முடியும். பொன்னையன் ஒரு ஜோக்கர்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அவர் ஒரு மூத்த தலைவர், பல்வேறு பொறுப்புகள்லாம் வந்து வகிச்சிருக்காரு. வட தமிழ்நாட்டில் பாஜக என்னென்ன அரசியல் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு வந்து தெரியும். இவங்க வந்து தமிழ்நாட்டை வந்து இப்போ பிடிச்சிருக்கான வேலைகளையும் இங்கேயும் செயல்படுவாங்க, அதெல்லாம் நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம்னு சொல்கிறார்ல. அதெல்லாம் எதுக்கு அப்படி என்ன, எதுக்கு என்ன, மோடியா ஈடியான்னா என்ன செய்வான், என்ன செய்ய முடியும், எடப்பாடி ஒன்றும் செய்ய முடியாது. திமுகவுக்கும் அந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்து வருதுல. இப்போ செந்தில் பாலாஜி இன்னைக்கே கரு செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு நடந்துட்டு இருக்கணும், இன்னைக்கு அவருக்கு நண்பர்கள் வீட்டில் ரெய்டு பண்ணிட்டு தான் இருப்போம். அதான் இங்கே பிஜேபிக்கு ஸ்டைல் அது. ஆனால் இங்கே வர விமர்சனங்கள் வந்து நிறைய என்ன வைக்கிறாங்கன்னா, நீங்கள் ஊழல் தொடர்புடைய ஒரு அமைச்சர் வந்து அவராக தார்மீக ரீதியாக பதவியில் இருக்கணும், இல்லை நீங்களாவது அதை வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுருக்கணும், அவரே தொடர்ந்து பதவியிலே வச்சுக்கிறீங்க அப்படின்னு. ஒரு கட்சியினுடைய வெப்பன்னவர், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியினுடைய ஒரு வலிமை மிகுந்த ஆயுதமாக அவர் தன்னை தக்க வைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கொங்கு சீமையில் கரூர் மாவட்டத்தின் 4 தொகுதிகளிலும் இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு செந்தில் பாலாஜியினுடைய களப்பணி காரணம். கோவை மாவட்டத்தில் கணக்கை தொடங்க முடியாத திமுக இன்றைக்கு கோவை மாநகராட்சி, மேட்டுப்பாளையம் நகராட்சி என்று கோவை மாவட்டத்தினுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வாகை சூடியது மட்டுமல்ல, வரலாறு படைத்ததற்கு காரணம் அவரை பொறுப்பு அமைச்சராக கோவை மாவட்டத்தில் நியமித்ததனால் ஏற்பட்ட விளைவது. அதனால் திமுக ஒரு வெப்பனை இழக்க விரும்பலை. அதுதான் இல்லை, இது நீங்கள் சொல்கிற கருத்துப்படியே பார்த்தீங்கனாலும் தங்கள் தேர்தல் வெற்றிக்காக முன்னாடி ஊழல் வழக்கில் இருந்த ஒரு அமைச்சரை காப்பாற்றுறது அப்படின்றது கூட சரியாக இருக்குமான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தேர்தல் வெற்றிக்காக ஊழல் வழக்கில் இருந்தவர் காப்பாற்றுறதுன்னு இல்லை. நான் என்ன கேட்குறேன், உச்ச நீதிமன்றம் ஜெயலலிதா காலத்தில் உள்ள வழக்கு இது. ஆமாம், அதிமுக, ஆமாம், அதிமுக ஆட்சியில் இருந்து அவருடைய வழக்கை புலன் விசாரணை செய்து 2 திங்களில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அறிக்கை தர வேண்டும்னு தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. ஆமாம், அறிக்கை தர லட்சணம் இதுதானா, 17 மணி நேர விசாரணையா, அவர் ஒத்துழைப்பு தரல அப்படின்றது. 17 மணி நேரம் ஒத்துழைக்காம என்ன செய்தார் அவரு? 17 மணி நேரம் விசாரணையா? சரி, நீ விசாரிக்கிற இல்ல, அதிகாரத்தில் இருந்த இருக்கிற அமைச்சர் தானே, அவரை சந்திப்பதற்கு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி, எழும்பூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் நண்பர் பரந்தாமன், 2 பேரும் வழக்கறிஞர். ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவர்கள் ஒரு பாதிக்கப்பட்டவரை பார்ப்பதற்கு உரிமை உண்டா இல்லையா, அதை நீ அனுமதிச்சியா? நீ அப்போ வழக்கறிஞர் பட்டம் வாங்கினு நாக்கு வலிக்கவா? அமலாக்கத்துறையில் இருப்பவன்லாம் என்ன அவதார புருஷனா? நீ இதுவரைக்கும் செய்திருக்கிற ரைடில் நீ எடுத்த நடவடிக்கை என்ன? ஆகவே செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வலிமை வாய்ந்த ஆயுதமாக இருக்கிறார், அவரை தீர்த்து கட்டணும்னு சொல்லி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கருத்து சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வந்தது, தமிழருவி மணி என்ற சமீபத்தில் ஒரு நேர்காணல், அதில் அமலாக்கத்துறை சார்ந்த விஷயங்கள் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, மடியில் வந்து கனம் இல்லைன்னா நீங்கள் ஏன் பயப்படணும், நீங்கள் ஊழல் செய்யாமல் இருந்தீங்கன்னா ஏன் அமலாக்கத்துறையை பார்த்து பயப்படுறீங்க, ஏன் வீட்டுக்குலாம் வந்தால் 10 வேஷ்டி 10 சட்டை தான் எடுத்துகிட்டு போக முடியும், நீங்கள் சரியாக இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. இதை சொல்லி தமிழருவி மணி எனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ சரியாக இருக்கிறியா? நீ 10 பைசா கூட யாருக்கிட்டையுமே வாங்கினதில்லை, என் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை யாருமே சொல்ல முடியாது. அப்படி கூட்டம் பேசுறதுக்கெல்லாம் சும்மா பேசுகிறியா? நீ முன்பணம் வாங்காமல் நீ ஏதாவது கூட்டத்துக்கு போயிருக்கிறியா? நீ அது ஒரு பேசுறதுக்கான விஷயங்கள், அதை நம்ம அப்படி ஊழல் அப்படின்னு எடுத்துக்க முடியாது, ஊழல்னு எடுத்துக்க முடியாது. அதான் ஒரு பேசுறாரு, அதுக்கான ஒரு நாளைக்கு அந்த முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னது எவ்வளவு ரூபா வாங்கின சிஸ்டத்தை மாத்தணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். என்ன சிஸ்டம்? வைகோயை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னி, வைகோட்டை இருந்து எவ்வளவு ரூபா வாங்கின நீ? வைகோ தான் என்ன தேடி வந்தாரு, இந்த 2 கட்சிகளை விட மாற்ற நான் வர்றேன்னு சொல்றேன். வைகோ சப்பானியை கூட தேடுவாங்க, அவருக்கு நிலைமை அது. இப்போ வந்து அண்ணாமலையோட கரங்களை வந்து வலுப்படுத்துவோம் 26 தேர்தலுக்கு சொல்லிருக்காங்க, பாத்தீங்களா? நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? அதான் விலை போகிறவன், நாக்கூசாமல் பொய் செய்கிறவன் தமிழ்நாட்டினுடைய நாக்கு வியாபாரி தமிழறிவு மணி. நான் ஏற்கனவே கேட்டது தான், அதாவது என்னோட நோக்கம் இதில் எதுவுமே இல்லை, நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக தான் நான் ஒவ்வொரு விஷயங்களும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தனிப்பட்ட எனக்கு ஏதாவது நான் பண்ணிட்டேன்னா நீங்கள் என்னை குற்றச்சாட்டுங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். நாட்டு மக்களுக்காக நீ என்ன செய்வ? நீ ஒரு ஆட்சி மாற்றத்தை வந்து நான் கொண்டு வருவேன். ஒன்றால் எப்படி கொண்டு வர முடியும்?
நீ சொன்ன மகனே கேட்க மாட்டானே. சமீபத்தில் பிரேமலதா ஒரு பிரஸ் மீட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து விஜயோட அரசியல் வருகை பற்றி கேட்கப்பட்டது. அதில் அவங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, விஜயகாந்தை போல அவரை பின்பற்றி யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு மோசமான விளைவுகளை தான் வந்து சந்திப்பார் அந்த அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காரு. அதாவது உதவி செய்கிறது, விஜய் வந்து விஜயகாந்த் போலவே உதவிகள்லாம் செய்கிறாரு, செஞ்சு அரசியலுக்கு வர மாதிரி இருக்காருன்னு கேட்கும்போது இந்த கருத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்க? விஜயகாந்த் வீணானது மாதிரி விஜயும் வீணாவா இருக்கிறாங்களா? அந்த அம்மா விஜயகாந்தா வீணாயிட்டாரு. இல்ல, அவர் எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரியான பொறுப்புகளுக்குலாம் வந்தார்ல? எதிர்கட்சி தலைவர் அவருக்கு பொறுப்புக்கு வந்தாருன்னா எப்படி வந்தாரு? ஆளுங்கட்சி தலைவர்னால வந்தாரு. நாட்டு மக்கள் அவர் எதிர்கட்சி தலைவரா முடிச்சு சுட்டி பகிட்டாங்களா? இல்ல, நாட்டு மக்கள் 41 தொகுதியில 29 இடத்துல ஜெயிச்சாங்க. அதிமுக கூட்டணியில தானே வந்துச்சு. விஜயகாந்த் வீணாயிட்டாரு. இனி அதை மீட்டெடுக்க முடியுமாங்கிறது அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. பிரேமலதாவுக்கு நம்பிக்கை இருக்குமானா? அவருடைய அந்த நம்பிக்கையை நான் வாழ்த்துக்கிறேன். விஜய் வீணாவாரு, விஜய் அது மாதிரி வர முடியாதுன்னு சொன்னால் அது விஜய் கையில் இருக்கு. ஒரு விமர்சன அம்பு தன்னை நோக்கி வருகிறது என்றால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை தம்பி விஜய் தான் தீர்மானிக்கணும். இல்லை, விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுதுல்ல சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் வேணாலும் வரலாம், பைத்தியத்தை தவிர எல்லாரும் அரசியலுக்கு வரலாம். இல்லை, சிலர் வந்து நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, தொடர்ச்சியாக நடிகர்களே ஆட்சி செய்கிறாங்க அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. நடிகர்கள் நாடாளக்கூடாதுன்னு அப்படின்னு ஒன்றுலாம் கிடையாது. நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கிடையாது. எம்ஆர் ராதா நடிகர் தான், பெரியாரின் கொள்கை அவர் பேசுன மாதிரி யாரும் பேசல. உங்களோட ஆதரவு உண்டா விஜய்க்கு அரசியலுக்கு வந்தா? நடிகராக நான் அவரை பார்க்கல. ஒரு வெகுஜன மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு நட்சத்திரம், அவரை ஆதரித்து தீர வேண்டிய கட்டாயத்தில் ஒன்று நான் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனால் மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை இந்த நாட்டில் இருப்பவன் எதிர்பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கையை பற்றி நீ என்ன பேச போற? இந்த போதையில் புதைந்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு நீ எப்படி வழிகாட்ட போற? அதை தாண்டி மாநில உரிமைகளை கருவிருக்கின்ற வல்லாதிக்கத்தை எதிர்த்து நீ என்ன சொல்ல போற? எங்கள் கடல் எல்லையில் சுட்டு கொல்லப்படுகிற எங்கள் மீனவர்களினுடைய துயரத்திற்கு நீ என்ன பரிகாரம் வச்சிருக்க? அதை தாண்டி இந்த நாட்டில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய சமூக பொருளாதார மாற்றத்திற்கு நீ என்ன திட்டம் வச்சுருக்கன்னு நிறைய இருக்குது. அதை எப்படி அவர் பார்க்குறாருங்கிறத பொறுத்திருக்கு. இல்லை, நீங்கள் அவருடைய எடுத்த எடுப்பில் ஒரு 13 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு அவர் பரிசு வழங்கி, அதில் முதல் மாணவிக்கு வைர நெக்லஸ் கொடுத்ததெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை அவர் தொடர்ந்து எப்படி தக்க வைக்கிறார் என்பது பொறுத்து அவருடைய கையில். இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களே, அவர் 2008 மீனவர் படுகொலைக்கு எதிராக அவரோட இயக்கம் சார்ந்து போராட்டங்கள் நடத்தியிருக்காரு, பல்வேறு விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுத்துருக்காரு, அனிதா அவங்க வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும், மாநில ஒரு கர்நாடகா காவிரி பிரச்சனை வந்தப்பெல்லாம் குரல் கொடுத்துருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி விளிம்பு நிலை மக்களுக்கான அந்த படிப்பகம் போன்ற விஷயங்களும் இப்போ செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? அதாவது ஒரு துரும்ப தூக்கி போட்டாலும் அது மக்களுக்கு பயன்படுமானா அதை வரவேற்கணும். இப்போ இரவு நேர பள்ளி நடத்துறதெல்லாம் பாராட்டுக்குரியது. நான் என்ன கேட்குறேன், ஒரு கறந்த இடத்தையும் பிறந்த இடத்தையும் காட்டி ரெண்டு பெண்களை ஊர்வலமாக அழைத்து வந்த அந்த மணிப்பூர் அநியாயத்துக்கு ஏதாவது ஒரு டுட்டாவது போட்டிங்களா? இன்னைக்கு அதே அக்கிரமத்தை அரியானாவில் அரங்கேற்ற துடிக்கிறார்களே, எதையாவது சொன்னீங்களா? ஒரு 80 நாட்கள் மணிப்பூரில் துயரத்தின் மடியில் மக்கள் விழுந்து கிடக்கிற பொழுது 8 நாடுகளுக்கு திக்கு விஜயம் செய்தார் இந்த தேசத்தின் பிரதமர். உங்கள் கருத்து ஏதாவது சொன்னீங்களா? ராஜ்பவனில் உட்கார்ந்துருந்துட்டு சாகடிக்கப்பட்ட சனாதனத்திற்கும் மனிதகுலத்துக்கே எதிராக இருக்கிற மனு தர்மத்தையும் நியாயப்படுத்தி பேசுவதற்கு தன்னுடைய ஆளுநருங்கிற அதிகாரத்தை ஒருத்தன் பயன்படுத்துகிறானே, ஏதாவது சொன்னியா? இதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்களா? அப்ப நீ இஷ்யூவே இல்லாம நீ அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறியா அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. மதிமுக சமீபத்தில் வந்து திருப்பூர் துரைசாமி அந்த இஷ்யூ வந்தது, அப்பயும் நீங்க பாத்தீங்க, இதற்கு முன்னாடியும் நீங்க அது குறித்து கருத்துக்கள்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்ப அந்த கட்சியோட
விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த கட்சியை பற்றி கருத்து சொல்லுகிற அளவுக்கு அது ஒரு கட்சி கிடையாது. இன்னைக்கு நீங்கள் சமீபத்தில் சொன்ன ஆளுநர் விஷயங்களுக்கு எதிராக எல்லாரோடும் கையெழுத்து இயக்கம் போன்ற விஷயங்கள் கூட நானே கையெழுத்து நீங்களே கையெழுத்து போட்டுருக்கீங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியாயமான வேலை தான், ஆனால் கட்சி இல்லையே, கட்சி தான் போச்சு, காணாமல் போச்சு. காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்சி போனதுக்கு யாருடைய இருப்பையும் ஒத்துக்கொள்ளுகிற மனப்பான்மை அண்ணன் வைகோவுக்கு இல்லை. இதுக்கு உதாரணம் நான், அவர் பையன் பையன் அவரை விட மோசமானவன் இல்லை, அவரை வந்து ஏற்றுக்கிறாரு வைகோ வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் துரை வைகோ அவரை? ஆமாம், எந்த எது தவறுன்னு அவர் சொன்னாரோ அதே தவறை அவர் செய்கிறார். அதில் மதிமுக தன்னுடைய இருப்பை இழந்து கொண்டே வருகிறது. நீங்கள் உட்பட பல தலைவர்கள் வெளியேறினதுக்கு அவர் வைகோவோட அணுகுமுறை தான் காரணம். கண்டிப்பாக நான் என்ன தவறு செய்தேன்னு சொல்லுவாரா? ஒன்றும் இல்லையே. நன்றி. நன்றி. ஆடி வருஷத்தில் ஒரு தடவை தான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.